அண்ணாமலை அனக்கு அரோஹரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா. உலகெங்கும் வசிக்கக்கூடிய ஆன்மீக உள்ளங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான திருவிழா. ஆன்மீக நிகழ்வுகளுள் எத்தனையோ சிறப்பாக சொல்லப்பட்டாலுமே, திருவண்ணாமலையில் நடக்கிற திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இன்றைய தினம் அந்த தீபத் திருவிழாவை ஜெயா தொலைக்காட்சியின் நேரலை மூலமாக நாம் அனைவரும் தற்போது தரிசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலுமே அனைத்திலும் சிறப்பாக சொல்லப்படுவது அக்னித்தலம் என்று வழங்கப்படுகிற திருவண்ணாமலை திருத்தலம். மனிதனின் வாழ்வுக்கு பஞ்சபூதங்கள் முக்கியம். நீரில்லாமல் வாழ முடியாது, நிலமில்லாமல் வாழ முடியாது, வாயு இல்லாமல் வாழ முடியாது. இதுபோல இந்த பஞ்சபூத திருத்தலங்களுள் நிலத்திற்கு காஞ்சியையும், நீருக்கு திருவானைக்கோவிலையும், வாயுவிற்கு காளகஸ்தியையும், ஆகாயத்திற்கு சிதம்பரையும் குறித்தவர்கள் இந்த அற்புதமான அக்னிக்கு திருவண்ணாமலையை சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு இன்றைய தினம் தீபத் திருவிழா. பொதுவாக ஒரு தீபம் என்பதே புறையுருளை விரட்டக்கூடியது. நமக்குள் இருக்கக்கூடிய அக இருள் விலக வேண்டுமென்றால் இந்த தீபத்தின் தரிசனமானது நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்துவதே இந்த திருவிழா. திருவண்ணாமலை அற்புதமான ராஜகோபுரங்களை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கிளி கோபுரத்திற்கு சிறப்பான இந்த கிளிகளையும் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பரந்து விரிந்த இந்த மலை அக்னி சுரூபமாக வணங்கப்படுகிறது. இந்த மலையே இறைவன் என்று சொல்லப்படுவதால் இந்த மலையைச் சுற்றி வரக்கூடிய கிரிவலமானது வெகு சிறப்பாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் வசிக்கக்கூடிய எண்ணற்ற சித்தர்களின் அருளை பெறுவதற்காகவும், அண்ணாமலையின் அருளை பெறுவதற்காகவும் ஆலயத்தினுள் இறைவனை வணங்கிவிட்டு கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் பல லட்சக்கணக்கானோர். இன்றைய தினம் கார்த்திகை மாத பௌர்ணமி என்று சொல்லப்பட்டாலுமே, தற்போது நிகழ்ந்து வருகிற கொரோனா என்கிற சூழ்நிலையின் காரணமாக பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இந்த வைபவமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் இல்லாவிட்டாலும் இறைவனுக்கு நடக்க வேண்டிய விழாவானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக வெகு சிறப்பாக இந்த விழாவை தற்போது அரங்கேற்றி வருகிறார்கள். ஆலயத்தினுள் நாம் தரிசிக்கின்ற ஒவ்வொரு காட்சியுமே அந்த பரமேஸ்வரனை உளமாற அவரவர்கள் இருந்த இடத்திலிருந்து வணங்கி இந்த அண்ணாமலையனின் அருள் பெற வேண்டும் என்பதுதான் தற்போது நிதர்சனம். இந்த ஆலயத்தில் தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பஞ்சமூர்த்தி புறப்பாடானது நடைபெறும். இந்த பஞ்சமூர்த்திகள் ஆலயத்தினுள் இருந்து புறப்பட்டு கிளி கோபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மண்டபத்தினுள் வந்து ஒவ்வொரு தெய்வத்தையும் நிலை நிறுத்துவார்கள். இந்த பஞ்ச பூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு உண்டு. இந்த பஞ்சமூர்த்திகளுக்கு வழிபாடுகள் நடைபெற்ற பின்னால் ஆலயத்தினுள் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அகண்ட தீபமானது ஏற்றப்பட்டு மகாதீபமானது மலைக்கு மேலே ஏற்றப்படும். தற்போது நாம் தரிசிக்கின்ற திருக்காட்சி, இந்த பஞ்சமூர்த்திகள் ஒவ்வொருவராக மண்டபத்திற்கு வந்து எழுந்தருளுகின்ற திருக்காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் இறைவனை நேரில் நம்மால் தரிசிக்க முடியாவிட்டாலுமே, இறைவா எனக்கு திருக்காட்சி தருகிறாயே, எனது மனதை கொள்ளை கொள்கிறாயே என்ற அளவில் பக்தர்கள் இருந்த இடத்தில் இருந்து அவரவர்கள் இல்லங்களில் இருந்தவாறே இந்த திருக்காட்சிகளை தரிசித்து அண்ணாமலையானின் பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும். ஜோதிமலை என்று சொல்லப்படுகிற இந்த அக்னி மலைக்கு அற்புதமான நிகழ்வு என்னவென்றால், புராணங்கள் பல நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றன. இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த ஜெகஜோதியான ஜோதி வழிபாட்டிற்கு காரணமானவர்கள் பிரம்மனும் விஷ்ணுவும். அந்த இருவருக்குள் எழுந்த போட்டியினால்தான்
இறைவன் ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்து நம்மையெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார். அற்புதமான திருவண்ணாமலையின் அந்த திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனும் இறைவியும் இணைந்த அற்புதமான திருக்காட்சி. பக்தர்கள் உற்சாகமாக அந்த தெய்வங்களை நமச்சிவாய நாமத்தை சொல்லி இப்படியும் அப்படியும் ஆட்டி கொண்டு வருகிற அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அதிகம் இல்லை என்றாலுமே இறைவனுக்கு நடக்கக்கூடிய விழாவில் எந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இதோ தெய்வத்தின் திருமுகத்தை தற்போது நாம் காண்கின்றோம். ஒவ்வொரு திருவடிவமும் இந்த மண்டபத்தில் எழுந்தருளிய பிறகு மகா தீபமானது ஏற்றி வைக்கப்படும். பொதுவாக தீபத்தில் அனைத்து தெய்வங்களும் உறைந்து வருகின்றன. தீபத்தின் சுடரில் மகாலட்சுமி தேவியும் சுடரில் இருந்து பரவும் ஒளியில் சரஸ்வதி தேவியும் சுடரின் வெப்பத்தில் பார்வதி தேவியும் இருப்பதாக ஆன்மீகம் சொல்கிறது. முப்பெரும் தேவிகளும் உறைந்து வருகிற இந்த தீபத் திருவிழா, இந்த தீபத்தின் காட்சியானது தரிசித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் மோட்சமானது நிச்சயம் கிடைக்கும் என்று அருணாச்சல புராணம் சொல்கிறது. தற்போது இந்த பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டின் துவக்கத்தை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் இல்லை என்றாலுமே இந்த தெய்வங்களுக்கு நடத்துகிற வழிபாடு மனதில் மிகவும் உற்சாகத்தை கொடுக்கும் விதமாக இந்த தெய்வத்தை தாங்கி வருகிற அன்பர்கள் நமச்சிவாய நாமத்தை சொல்லி அந்த தெய்வத்தை சுமந்து வருகின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை திருத்தலம் என்பது மிக உயர்ந்த திருத்தலமாக கையிலைக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்தில் ஒருமுறை நாம் தரிசித்து விட்டால் அதன் பிறகு இந்த திருத்தலத்திற்கு நாம் எப்போது செல்வோம் என்று நமது மனமானது ஏங்கிக் கொண்டிருக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. இந்த உலகின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் ஒரு பக்தனாகப்பட்டவன் அண்ணாமலையானே அடிபணிகிறேன் என்று சொன்னாலே இந்த இறைவனை தரிசித்த திருப்தியும் அவருக்கு கிடைக்க வேண்டிய முக்தியும் நிச்சயம் ஒரு காலத்தில் கிடைத்துவிடும் என்கிற காரணத்தினால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. பிறக்க முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி சிதம்பரம், மரித்தால் முக்தி காசி என்கிற வகையில் இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த தீபத் திருவிழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அற்புதமான இந்த அலங்கார உலாவை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் நாள் திருவிழாவாக தற்போது தீபத் திருவிழாவை இன்னும் சில மணி பொழுதுகளில் நாம் தரிசிக்க உள்ளோம். ஆலயத்துள் இருக்கின்ற அலங்காரங்கள் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம், வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் என்று திருவண்ணாமலை ஆலயமே ஜொலித்து கொண்டிருக்கிறது. பல பக்தர்களுக்கு மனதில் ஒரு ஏக்கம் இருந்தாலுமே இந்த தெய்வத்தை இந்த வருடம் நேரில் வந்து என்னால் தரிசிக்க முடியவில்லையே, திருவண்ணாமலைக்கு என்னால் வர முடியவில்லையே என்கிற ஏக்கம் இருந்தாலுமே இருந்த இடத்திலிருந்து இந்த பகவானை நினைத்தாலே நமக்கு அருள் கிடைத்துவிடும் என்கிற ஒரு திடமான நம்பிக்கையின் காரணமாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரவர்கள் இல்லங்களில் இருந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் அற்புதமான கொடிமரத்தை தற்போது நாம் தரிசிக்கிறோம். பின்புறம் பார்த்தால் அக்னி மலை, இறைவன் உறைந்து வருகின்ற மலை. அதனால் இந்த மலையின் மீது காலடி எடுத்து வைத்து நடக்கின்ற போது நமச்சிவாய நமச்சிவாய என்கிற அந்த நாமத்தை சொல்லிதான் பக்தர்கள் செல்வார்கள். திருவண்ணாமலையை தரிசிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் கதைகளையும் புராணங்கள் வெகு அற்புதமாக விவரிக்கின்றன. அடி முடி காண இயலாத அற்புதமான அந்த இறைவன் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஜோதியாக தீபஸ்வரூபனாக பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் திருக்காட்சி கொடுத்தார். அந்த திருக்காட்சி கிடைத்த தினம் இன்றைய தினம், அதாவது கார்த்திகை மாத பௌர்ணமி தினம். அதை வருடாவருடம் கொண்டாடும் வகையில்தான் இந்த பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் தரிசித்த இந்த தீபத் திருக்காட்சியை
ஜோதி சுரூபனாக தங்களை தரிசித்த திருக்காட்சியை கலியுக மக்களும் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க மகா தீபமானது இன்று வரையில் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபமானது மலை உச்சியில், பிரம்மாண்டமான மலை உச்சியில் ஏற்றப்படுகிற போது எழும்புகிற நமச்சிவாய கோஷம் இந்த மலையெங்கும் எதிரொலிக்கும். அதேபோல இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவம். சிவபெருமானுக்கு எண்ணற்ற திருவடிவங்கள் இருந்தாலுமே அதில் அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு சிறப்பு உண்டு. சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, நடராஜர் என்று பல வடிவங்கள் இருந்தாலுமே இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் ஏற்பட்டதற்கு இந்த திருவண்ணாமலை திருத்தலமே ஒரு காரணம். உமை ஒரு நாள் தவம் செய்கிற போது விளையாட்டின் காரணமாக இறைவனை பார்க்கிறாள். இறைவனோடு சற்று விளையாடுகிறாள். இறைவனின் கண்களை பொத்த அப்போது உலகமானது இருண்டு விடுகிறது. பரமேஸ்வரனின் பார்வை படாவிட்டால் உலகம் இருண்டுவிடும். உலகம் இருண்ட காரணத்தினால் பார்வதி தேவி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க காஞ்சியில் தவம் இருக்கச் சொல்கிறார். அன்னையும் காஞ்சியில் தவம் இருக்கிறாள். அந்த காஞ்சியில் இறைவன் திருக்காட்சி தருகிற போது நீ திருவண்ணாமலையில் தவம் இருக்க வேண்டும். கார்த்திகை மாத பௌர்ணமியில் உனக்கு நான் திருக்காட்சி கொடுத்து உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இறைவனார் சொல்கிறார். அதன்படி ஒரு கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் இறைவன் திருக்காட்சி கொடுத்து தனது இடது பாகத்தில் உமாதேவியை ஏற்றுக்கொண்டார். அதுவே அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவம். இந்த ஆலயத்திலே இன்றைய தினம் நடக்கின்ற திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளுக்கு எப்படி ஒரு சிறப்பு உண்டோ அதை தொடர்ந்து வருகிற அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தினுள் வருடா வருடம் கூடுவார்கள். ஆனால் இன்றைய தினம் பக்தர்கள் இல்லாமல் நடக்கிற திருவிழா என்கின்ற காரணத்தினாலே இந்த அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்பவர்கள் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, உங்களுக்கெல்லாம் நேரலையாக வழங்குகிற ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த தரிசனத்தை பெற்று இறைவனின் பரம அருளை பெறுங்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரர் இன்னும் சில மணி பொழுதுகளில் திருக்காட்சி தர இருக்கிறார். அவர் திருக்காட்சி தர இருக்கின்ற அந்த சொற்பமான நிமிடங்களில் அவரை நாம் தரிசித்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயத்திலே அவர் வெளியே வருகிற ஒரே திருவிழா இந்த தீபத் திருவிழா மட்டுமே. ஏனைய திருவிழாக்களில் அவருடைய தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்காது. இப்படி எண்ணற்ற புராண சிறப்புகளை கொண்ட அற்புதமான இந்த திருவண்ணாமலை பக்தர்களின் மனதை கவர்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுள் நாம் நுழைந்து விட்டால் இந்த ஆலய தரிசனத்திலிருந்து நம்மால் மீள முடியாது. நாம் வெளியே செல்கிறோமே என்கிற ஏக்கமே பக்தர்களின் மனதில் நிறைந்து காணப்படும். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருக்காட்சி கொடுத்து அற்புதமான திருப்புகளை எழுத வைத்தான். இதோ இந்த புறப்பாடுகள் நடந்து வருகின்றன. அனைத்து தெய்வங்களும் பஞ்சமூர்த்திகளும் கிளிகோபுரத்தின் அருகே இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு வந்த பிறகு, ஒரு ஆராதனை நிகழ்ந்த பிறகு அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு மகாதீபம் ஏற்றப்படும். அன்னையை, பராசக்தியை, நமக்கெல்லாம் சகலவிதமான சக்திகளையும் வழங்கக்கூடிய அந்த பெரும் சக்தியை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மலர் அலங்காரத்துடன் கையில் கிளியை தாங்கி வருகின்ற இந்த அன்னையை இந்த வேளையில் நாம் தொழுது நமக்கெல்லாம் இருக்கின்ற பிணிகள், இந்த உலகை பீடித்திருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்கள் அனைத்தும் அகல வேண்டும், அண்ட சராசரத்தை நீ காத்தருள வேண்டுமம்மா என்று இந்த அன்னையிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும். அன்னையிடம் நாம் பிரார்த்தனை வைத்தால் எந்த ஒரு காலத்திலும் அன்னையாகப்பட்டவள் நம்மை ஏமாற்ற மாட்டாள். ஒரு தாயிடம் வைக்கிற பிரார்த்தனை எப்படி நிறைவேறுகிறதோ, ஒரு அன்னையிடம் வைக்கின்ற கோரிக்கை பிள்ளைக்கு எப்படி நிறைவேறுகிறதோ, அதே போலவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த அன்னையின் பிள்ளைகள். இந்த அன்னையிடம் மனமாற வேண்டுவோம். இந்த கொரோனா என்கிற அசுரனும் கூடிய விரைவில் அழிந்து ஆலயத்திற்கு திரளான பக்தர்கள் வர வேண்டும்.
அடுத்த வருட திருவிழா இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனைகளை பக்தர்கள் மனதில் வைத்து இந்த தீபத் திருக்காட்சிகளை தரிசியுங்கள். இதோ பக்தர்கள் தெய்வங்களை சுமந்து வருகின்ற அந்த திருக்காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையின் எழில்மிகு ராஜகோபுரங்களை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். நான்கு புறமும் நான்கு விஸ்தாரமான ராஜகோபுரங்கள் தவிர ஆலயத்தினுள்ளே ஏராளமான கோபுரங்கள். மலை சூழ இந்த திருக்காட்சியை நாம் தரிசிக்கிற போது அந்த மகேஸ்வரனுக்கு அருகிலேயே நாம் வசிக்கிறோமோ, அந்த மகேஸ்வரனின் திருவடியில் நாம் வீற்றிருக்கிறோமோ என்றெல்லாம் நமது மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுவது இயற்கை. அற்புதமான இந்த அண்ணாமலையானுக்கு நடக்கிற இந்த தீபத் திருவிழாவை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தீபத் திருவிழாவின் அங்கமாக பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு முடிந்த பின்னால் நாம் மகா தீபத்தை தரிசிக்க உள்ளோம். மகாதீபம் ஏற்றப்படுகிற மலையும் நமது கண்களுக்கு தெரிகிறது. ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே அந்த இடத்தில் இருக்கின்ற இருளானது அகல்கிறது, பிரகாசம் கூடுகிறது. ஒரு மலைக்கு மேலே ஏற்றப்படுகிற தீபத்தினாலே, மகாதீபத்தினாலே இந்த அண்ட சராசரமெங்கும் இருக்கின்ற பிணிகள் அத்தனையும் அகன்றுவிடும் என்பது நம்பிக்கை. அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக இதற்கென்றே இருக்கின்ற அன்பர்கள் மலைக்கு மேலே சென்று விட்டார்கள். மலைக்கு மேலே இன்னும் சற்று நேரத்தில் மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் திருவண்ணாமலையில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது இல்லங்களில் தீபங்களை ஏற்றுவார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அற்புதமான பஞ்சமூர்த்திகள் உலாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் சுமந்து வர அந்த தெய்வங்கள் நமக்கெல்லாம் ஒரு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றாக இந்த மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னால் அந்த தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பிறகு அகண்ட தீபம் முதலில் ஏற்றப்பட்டு மலைக்கு மேலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சமிஞ்ஞையானது வழங்கப்படும். மலைக்கு மேலே இருக்கின்றவர்களுக்கு தீபம் ஏற்றலாம் என்பதை எப்படி தெரிவிக்கிறார்கள் என்றால் அகண்ட தீபத்தின் மூலமாக. மலைக்கு மேலே ஏற்றப்படுகிற தீபமானது சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள பக்தர்களுக்கும் கிராமங்களுக்கும் இந்த தீபமானது பிரகாசமாக தெரியுமா? ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் அவரவர்கள் கிராமங்களில் இருந்து கொண்டே இந்த தீப தரிசனத்தை பெறும் வகையில் அந்த காலத்திலிருந்தே ஒரு நடைமுறையானது இருந்து வருகிறது. இந்த தீபம் ஏற்றப்படுகிற கொப்பரையானது நேற்றே மலைக்கு மேலே சென்றுவிட்டது. சுமார் 300 கிலோ எடை கொண்ட அந்த கொப்பரையில்தான் தீபமானது ஏற்றப்படுகிறது. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. பரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சம்பிரதாயம் என்பது உண்டு. அதுபோல இந்த திருவண்ணாமலை ஆலயத்தில் தீபத் திருவிழாவை நடத்துவதற்கு என்ன சம்பிரதாயங்கள் உண்டோ, எப்படிப்பட்ட ஆடைகள் அணிய வேண்டுமோ அதன்படி அணிந்து கொண்டு சிவாச்சாரியார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சிவாச்சாரியார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பான வழிபாடுகளை நடத்தி அதன் பிறகு தீபத் திருவிழாவை நடத்த உள்ளார்கள். பஞ்சமூர்த்திகளில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற திருவடிவம் சண்டிகேஸ்வரர். ஒரு சிவாலயத்தில் மூவரை நாம் எந்த ஒரு காலத்திலும் தரிசிக்க தவறக்கூடாது. நந்தியம்பெருமான், சண்டிகேஸ்வரர், அதன் பிறகு ஆலயத்தில் இருக்கின்ற பைரவர். இந்த மூவருமே சிவபெருமானின் காவலர்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. அதுபோல அந்த சண்டிகேஸ்வரரும் இந்த பஞ்சமூர்த்தி வழிபாட்டில் சிறப்பிடம் பெறுகிறார். ஆலயத்தினுள்ளே நாம் இருக்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்புறம் அற்புதமான அக்னி மலை தெரிய இந்த ஆலய மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களை
பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை உலகத்தில் இருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த திருவண்ணாமலையில் இருந்து தரிசிப்பது போன்ற ஒரு இன்பத்துடன், ஒரு இறை உணர்வுடன் தரிசிக்க வேண்டும். ஆலயத்தினுள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் அனைவரும் நமச்சிவாய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நமச்சிவாயனின் நாமத்தை சொன்னால் நமக்கு என்ன பேறு கிடைக்கும் என்றால் முக்தியானது கிடைக்கும். இந்த தீபத் திருவிழா காலத்தில் இந்த இறைவனை நாம் வணங்குவதற்கு 3 நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும். பக்தர்கள் அவரவர் இல்லங்களில் 3 நாட்கள் ஏற்றப்படுகிற இந்த தீபத்தில் முதல் நாள் பரணி தீபம், அதாவது நேற்றைய தினம் இல்லத்தில் பரணி தீபம் ஏற்றுவார்கள். திருவண்ணாமலை ஆலயத்தில் இன்றைய தினம் அதிகாலை பரணி தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். இன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம், நாளைய தினம் ரோகிணி தீபம். இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவதன் தாத்பரியம் புராணங்களில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவர் இல்லங்களில் பரணி தீபமானது திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய தினம் ஏற்றப்பட வேண்டும். ஒரு மன்னன் இருந்தான், வசிஸ்ரவஸ் என்பது அவரது திருப்பெயர். அவனுக்கு ஒரு மகன் நசிகேதன். இந்த மன்னனாகப்பட்டவன் சொர்க்கலோகம் செல்ல வேண்டி ஒரு யாகத்தை நடத்துகிறான், பல தானங்களை செய்கிறான். அந்த தானத்தின் முடிவில் அவரது மகன் கேட்கிறான், என்னையும் தானம் செய்து விடுவாயா என்று கேட்கிறான். மகன் கேட்டபோது அந்த மன்னன் ஆகப்பட்டவன் ஏதோ ஒரு நினைப்புடன் உனக்கு நான் யமனுக்கு தானம் செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டான். அதன்படி நசிகேதன் யமனுக்கு தானம் செய்கிறான். உடலுடன், அதாவது இந்த ஊன் உடம்புடன் யமலோகம் சென்ற அந்த நசிகேதன் 3 நாட்கள் யமருடன் விவாதித்துவிட்டு பூலோகம் திரும்புகிறான். வருகிற வழியில் பல முன்னோர்கள் இறந்து போனவர்கள் யமலோகம் செல்வதற்கு வழி தெரியாமல், சொர்க்கலோகம் செல்வதற்கு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இவனது பிரார்த்தனையின்படிதான் நாம் அனைவரும் இந்த பரணி தீபத்தை அவரவர்கள் இல்லங்களில் ஏற்றி வைக்கிறோம். இந்த தீபத்தின் பலன் என்ன தெரியுமா? எந்த வீட்டில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறதோ அவர்கள் இல்லத்தில் இறந்த முன்னோர்கள் வெகு சுலபமாக சொர்க்கலோகத்தை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த பரணி தீபத்தை நேற்றைய தினம் நமது இல்லங்களில் ஏற்றி வைத்தோம். இன்றைய தினம் கார்த்திகை தீபம். இதோ இன்னும் சில மணி பொழுதுகளில் இந்த கார்த்திகை தீபமானது, மகா தீபமானது மலைக்கு மேல் ஏற்றப்பட உள்ளது. சாதாரணமாக ஒரு நல்லெண்ணெய் நெய் கொண்டு ஏற்றப்படுகிற இந்த தீபம் நமது இல்லத்தில் வெகு சாதாரணம். ஆனால் இந்த மலையில் நாம் ஏற்றப்படுகிற போது 3500 கிலோ நெய் தேவைப்படுகிறது. 1000 மீட்டர் நீளமுள்ள காடாத்துறி திரியாக பயன்படுத்தப்படுகிறது. 5 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்ட அந்த கொப்பரையில்தான் மகாதீபமானது ஏற்றப்படுகிறது. இதற்காக சாவல்பூண்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பரம்பரையினர், பர்வதராஜ குலத்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள்தான் இந்த மகாதீபத்தை ஏற்றுவார்கள். தற்போது நாம் பார்த்தது அகண்ட தீபம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தீபமானது அகண்ட தீபம் என்று சொல்லப்படும். இந்த தீபத்தை இங்கே ஏற்றுவதன் மூலம்தான் மலைக்கு மேலே இருக்கிற மகாதீபம் ஏற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சமிஞ்ஞையாக இது பயன்படுகிறது. இந்த அகண்ட தீபம் ஏற்றப்பட்ட பிறகு மலைக்கு மேலே மகாதீபமானது ஏற்றப்படும். திருவண்ணாமலை முழுக்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அவரவர்கள் இல்லங்களில் இருந்தவாறு, தெருக்களில் இருந்தவாறு, மொட்டை மாடிகளில் இருந்தவாறு இந்த மகாதீபத்தை தரிசிக்க தற்போது கூடியிருக்கிறார்கள். அந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட பின்னால் அவர்கள் எழுப்புகிற அண்ணாமலையானுக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்கிற அந்த கோஷமானது இந்த அக்னி மலையெங்கும் எதிரொலிக்கும். இறைவனை வணங்குவது நமது பிறப்பை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்காக. நமக்கெல்லாம் ஒரு முக்தியானது ஒரு கட்டத்தில் தேவைப்படும். இந்த உலகத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருந்தால் திரும்ப திரும்ப நாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டங்களை அனுபவிக்காமல் இறைவா இந்த பிறவியை பூர்த்தி செய்துவிடு என்று சொல்வது போலத்தான் இறை தரிசனங்கள் நமக்கு பயன்படுகின்றன. அந்த வகையில் ஒப்பற்ற தரிசனமாக இந்த தீபத் திருவிழாவானது
நம் அனைவருக்கும் எந்த காலத்தில் ஒரு முக்தியை கொடுக்க வேண்டுமோ அந்த முக்தியை கொடுக்கும் விதத்தில் இந்த தீபத் திருவிழாவானது அமைந்திருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகாதீபம் ஏற்றப்படுகிற அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடந்த பின்னால் மகாதீபமானது ஏற்றப்படும். இன்னும் அர்த்தநாரீஸ்வரர் வருகைக்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அர்த்தநாரீஸ்வரர் இந்த மண்டபத்திற்குள் வந்தவுடன் ஒரு சில நிமிடங்களில் கிடைக்கின்ற அந்த தரிசனத்தை பக்தர்கள் அனைவரும் கூடி தரிசிப்பார்கள். அதன் பிறகு இந்த தீபமானது ஏற்றப்படும். தற்போது பக்தர்களையும் இந்த ஆலயத்தில் நடக்கின்ற காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெய்யினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தெய்வத்திற்கு விளக்கேற்றுவதற்கு எத்தனையோ எண்ணெய்கள் இருந்தாலுமே இந்த காலத்தில் நல்லெண்ணெயும் நெய்யும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் இலுப்ப எண்ணெயினாலும் மற்றும் பல புனிதமான எண்ணெயினாலும் விளக்கரித்தார்கள். அந்த தீபம்தான் நமது மனதில் இருக்கக்கூடிய பிரகாசம், மனதில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றக்கூடியது. அந்த தீப தரிசனத்திற்காகத்தான் நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் இந்த காட்சிகளை கண்ணுறுகிற வேளையில் அண்ணாமலையானுக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, என்னால் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் இருந்த இடத்தில் இருந்தவாறு உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். நினைக்க நினைக்க முக்தியை தரக்கூடிய அருணாச்சலா அண்ணாமலையானே, எங்களுக்கும் நீ முக்தியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் உற்சாகத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான தரிசனம் எந்த வேளையில் கிடைக்கப் போகிறது, அந்த தீபஸ்வரூபனை நாம் தரிசிக்கப் போகிறோமே என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் பல ராஜகோபுரங்களையும் மண்டபங்களையும் மற்ற கோபுரங்களையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்கிய அற்புதமான இந்த தரிசனமானது இந்த தீப தரிசனத்தை தரிசிப்பதன் மூலம் நமக்கு கிடைத்து விடுகிறது. கிராமங்களில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சொக்கப்படை என்று ஒன்றை இன்றைக்கு ஏற்றுவார்கள். மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் கேட்டுக்கொண்டது போல இந்த தரிசனத்தை பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்கிற காரணத்தினாலே மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டாலுமே சொக்கப்பனை என்பது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுவதில்லை. மற்ற ஆலயங்களில் இரவு வேளையில் சொக்கப்பனை என்பதை ஏற்றுவார்கள். ஒரு பனை மரத்தில் பனை ஓலைகளால் செய்யப்பட்டதை கொண்டு அதற்கு ஒரு நெருப்பு வைத்து அக்னி சுரூபமாக அந்த இறைவனை வணங்குவதே சொக்கப்பனை என்று சொல்லப்படும். சொர்க்கப்பனை என்றும் சொக்கர் பனை என்றும் இதை சொல்வார்கள். தீப விரத காலத்தில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவது என்பது பலவிதமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்றைய தினம் நமச்சிவாய நாமத்தை சொல்லி எந்த உணவையும் ஏற்காமல் பாலையும் பழத்தையும் மட்டுமே உட்கொண்டு இந்த தீபம் ஏற்றிய பிறகு நமது இல்லங்களிலும் விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபட்ட பிறகு இரவு உண்டு விரதத்தை முடிப்பது பக்தர்கள் வழக்கம். இந்த தினத்தில்தான் அம்பிகையே பலவிதமான தோஷங்கள் நீங்க பெற்றாள். இந்த தினத்தில்தான் இழந்த தேசத்தை திருசங்கு மன்னன் ஆகப்பட்டவன் திரும்ப பெற்றான். நாரத பகவானுக்கு சப்த ரிஷிகளுக்கும் மேலான ஒரு லோகம், ஒரு இடம் கிடைத்தது இந்த தினத்தில். இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு எண்ணற்ற சிறப்புகள் உண்டு. பௌர்ணமி என்று சொன்னாலே பிரகாசம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் பிரகாசம். இந்த காலத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து நமது இல்லங்களில் ஏற்றி வைத்து இறைவனை நமது இல்லத்திற்கு அழைக்கின்ற வேளைதான் மாலை வேளை. அதனால்தான் காலையிலும் மாலையிலும் நாம் வசிக்கின்ற இல்லத்திலே பூஜை இறையிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். கார்த்திகை மாதம் என்பது இருள் சூழ்ந்த மாதம் என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் பிரகாசம் அவ்வளவாக இருக்காது. அதனாலேயே தீபத்தை ஏற்றி வைத்து இருளை விரட்டி இந்த இறைவனை வணங்குகின்ற ஒரு நடைமுறையானது பன்னெடும் காலத்திலிருந்தே நமது முன்னோர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆலய திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திலே இருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் அற்புதமான அந்த மகாதீபம் ஏற்றப்படுகிற நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
எப்படி ஒரு இறைவனை நாம் தரிசிக்கின்ற போது அந்த இறைவனை பரிபூர்ணமாக தரிசிக்கின்ற வேளை எப்போது என நாம் காத்திருப்பது வழக்கம். அதுபோல இந்த அர்த்தநாரீஸ்வரர் வருகைக்காகவும் மகாதீபம் ஏற்றப்படுகிற வேளைக்காகவும் பக்தர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே இல்லத்திலே இருக்கக்கூடியவர்கள் இல்லத்தில் தீபம் ஏற்றிய பிறகு மட்டை தேங்காயையும் மஞ்சள் குங்குமத்தையும் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்தால் இல்லத்தில் பல ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்று காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்கிறார். புனிதமான தினத்தில் சுமங்கலிகளை வணங்குவதும் சுமங்கலிகளை போற்றுவதும் நமது குடும்பத்தில் பலவிதமான ஐஸ்வர்யங்களை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த தினத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவுகளை வளர்க்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சகோதரன் சகோதரி ஆகியோருக்கிடையே ஒரு பாசத்தை ஏற்படுத்த, ஒரு பாசம் மேம்பட சகோதரிகளுக்கு நம்மால் இயன்றவற்றை கொடுக்க வேண்டும். ஒரு புடவை வாங்கி கொடுப்பது, நம்மால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை இன்றைய தினம் சகோதரர்கள் செய்ய வேண்டும். அந்த வகையில் பாசமானது மேம்படும். ஜோதி புழம்பாக தரிசனம் கொடுத்த அந்த இறைவன் இன்னும் சற்று நேரத்தில் மகாதீபமாக நம் அனைவருக்கும் தரிசனம் தரப்போகிறான். அற்புதமான அந்த நேரத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த நேரத்திலே நமச்சிவாய 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 என்கிற அந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமது மனமானது அந்த சிவன்பால் சென்று அந்த சிவனது திருவடிகளை மட்டுமே சிந்தித்து நமக்கு இறுதி காலத்தில் கிடைக்கின்ற மோட்சமானது ஒரு நற்கதியானது எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்கின்ற நாளில் கர்மா நமக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலுமே அந்த கர்மாக்களை நாம் தாண்ட வேண்டுமென்றால், அந்த கர்மாக்களில் இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் அதற்கு இறைபக்தியானது அவசியம். ஒரு ஆலயத்திலே இருக்கின்ற தாவரங்களும் பட்சிகளும் என்ன புண்ணியம் செய்தனவோ அந்த ஆலயத்திலேயே எந்த நேரமும் இருந்து கொண்டு சிவனையே சிந்தித்து கொண்டிருக்கின்றன. நாம் ஆலயம் செல்கின்ற நேரம் குறைவு என்றாலுமே அந்த குறைவான நேரத்திலே மகேஸ்வரனை எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரனை மனதார நாம் நினைக்க வேண்டும். அந்த இறைவன்தான் நமக்கு எல்லா விதமான அருளையும் கொடுத்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நம்மையெல்லாம் வாழ வைக்கக்கூடியவன். அந்த இறைவனது திருநாமத்தை சொல்ல வேண்டும். இந்த திருத்தலத்திலே எண்ணற்ற மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்த மகான்கள் என்று சொன்னால் ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள், இப்படி பல மகான்களை சொல்ல முடியும். இந்த மகான்களுக்கு இந்த திருவண்ணாமலையின் பால் எப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது என்று பார்த்தால், இந்த மலையின் மகத்துவத்தை உணர்ந்த அவர்கள் இந்த மலை அருகே வசிக்க வேண்டும், இந்த மகேஸ்வரன் அருகே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால்தான் மாதா மாதம் நடக்கக்கூடிய கிரிவலத்திற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த மலையை வலம் வருவார்கள். இந்த மலையை வலம் வருகின்ற போது அருணாச்சலனின் ஆசியும் இங்கே வசிக்கின்ற மகான்களின் ஆசியும் பக்தர்களுக்கு கிடைப்பது கண்கூடு. ஆலயத்தின் நெடுதுயர்ந்த அற்புதமான கொடிமரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆலயத்திற்கு கொடிமரம் என்பது மிகவும் முக்கியம். அந்த கொடிமரத்தில் கொடி ஏறிய பிறகுதான் ஆலயத்தில் திருவிழாவானது களை கட்டும். அந்த வகையில் இந்த ஆலயத்தில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்த்தப்பட்டு 10 நாள் திருவிழாவாக தீபத் திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த மகாதீபத்தை தரிசித்தால், இந்த மகாதீபத்தை கண்ணார கண்டு வணங்கினால் நாம் செய்த பாவங்கள் அகன்று நாம் புண்ணியம் பெற்றவர்கள் ஆகிவிடுவோம். எந்த ஒரு காலத்தில் மோட்சம் என்பது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ, முக்தி என்பது அருளப்பட்டிருக்கிறதோ, அந்த வேளையில் நமக்கு முக்தியானதும் கிடைத்துவிடும். முக்தியை வழங்கவல்ல அந்த அருணாச்சலனை அண்ணாமலையானை மனதார துதித்து இந்த தெய்வத்தை தற்போது நாம் அனைவரும் தரிசிப்போம். அண்ணாமலையானே அடிபோற்றி,
அருணாச்சலனே அடிபோற்றி, உண்ணாமலை அம்மனே அடிபோற்றி என்றெல்லாம் இந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை இருந்த இடத்தில் இருந்தவாறு சொல்லிக் கொண்டிருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. மிக பிரம்மாண்டமான கொப்பரை, ஒரு சாதாரணமான தீபமே நமக்கு அத்துணை இன்பத்தை கொடுக்கின்ற போது இந்த மகாதீபமானது ஒவ்வொரு பக்தனின் மனதுக்குள்ளும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி அவர்களது வாழ்க்கையிலே ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மகாதீபம்தான் இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றப்பட உள்ளது. ஜோதி பிழம்பாக பிரம்மனுக்கும் அந்த மகாவிஷ்ணுவுக்கும் தரிசனம் தந்த இறைவா, எங்களுக்கும் இந்த மகாதீபமாக நீ இன்றைய தினம் தரிசனம் தர வேண்டும் என்று பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஆலய திருக்காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன், எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரன், இன்னும் சற்று நேரத்தில் மகா தீப வடிவில் நம் அனைவருக்கும் தரிசனம் தரப்போகிறான். மகேஸ்வரா போற்றி, சர்வேஸ்வரா போற்றி என்று அந்த ஈஸ்வரனின் திருநாமத்தை சொல்லியபடி நாம் அனைவரும் அந்த வேளைக்காக தற்போது காத்து கொண்டிருக்கிறோம். இறைவா, சர்வேஸ்வரா, மகேஷா என்றெல்லாம் மனம் முழுக்க அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். இதோ திருவண்ணாமலைக்கு நாம் நேரில் செல்ல முடியாவிட்டாலுமே இந்த திருவண்ணாமலை திருக்காட்சிகள், அங்கே நடக்கின்ற தீப கார்த்திகை திருவிழாக்கள் அனைத்தையும் நம் இல்லத்திற்கு வந்து சேருகிறதே, ஜெயா தொலைக்காட்சி இந்த ஒப்பற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறதே என்று மனமாற சந்தோஷப்பட்டு இந்த காட்சிகளை தரிசியுங்கள். இதோ இன்னும் சற்று நேரத்தில் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிடைத்தற்கரிய தரிசனமான அந்த மகா தீபமானது மலைக்கு மேலே ஏற்றப்பட உள்ளது. இந்த மலைக்கு மேலே சாதாரணமாக செல்லக்கூடிய பக்தர்கள் பல நூறு பேர் செல்வார்கள். ஆனால் இந்த வேளையில், இந்த காலத்தில் மிகுந்த கட்டுப்பாட்டோடு அதற்குரிய அன்பர்கள் மட்டுமே மலைக்கு மேலே சென்றிருக்கிறார்கள். இதோ அந்த மலையை தற்போது நாம் பார்க்கிறோம். இயற்கை நமக்கு தந்திருக்கிற எண்ணற்ற கொடைகளுள் இந்த மலையும் ஒன்று. மலையில் நிகழ்கிற அற்புதமும் அதிசயங்களும் அளவிலடங்கா. அதுபோல இந்த திருவண்ணாமலை மலையில் இன்றைக்கும் எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மலையில்தான் பவளக்குன்று பாறை என்று சொல்லக்கூடிய இடத்திலே உமாதேவி ஆகப்பட்டவள் தவம் இருந்தார். இந்த மலையில்தான் ரமண பகவான் தவம் இருந்தார். இந்த மலையிலே எண்ணற்ற மகான்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாசம் செய்திருக்கிறார்கள். இந்த மகான்களுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஒரே வழியாக இந்த பௌர்ணமி காலத்தில் கிரிவலமானது பக்தர்கள் அனைவருக்கும் பலன் தந்து கொண்டிருந்தது. இந்த கொரோனா காலத்திலே பக்தர்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களை தடுத்து அவர்களுக்கு இந்த தரிசனம் இந்த வேளையில் கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உள்ளூர் அன்பர்கள், கட்டளைதாரர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் மட்டுமே ஆலயத்தினுள் அனுமதிக்கப்பட்டு இந்த மகாதீப காட்சிகளானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதோ மலைக்கு மேலே பட்டாசுகள், வானங்கள் வெடிக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு திருவண்ணாமலை முழுக்க பட்டாசுகளும் வானங்களும் பலவரும் ஜொலிக்கும் வகையில் தெரிகின்ற காட்சிகளை நாம் காண்போம். இந்த பட்டாசுகள் அனைத்தும் இந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் விதமாக ஜோதி ஸ்வரூபனோடு மேலும் ஜோதியாக கலக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான வண்ணங்களையும் வானத்தில் எழுப்பி இந்த உள்ளூர் மக்கள் ஆண்டுதோறும் வழிபடுவது வழக்கம். அத்தகைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பக்தர்கள் தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனது நாமம் ஒன்றே நமக்கு நற்கதியை கொடுக்க வல்லது. எத்தனையோ பணத்தை பெற்றிருந்தாலுமே, புகழை பெற்றிருந்தாலுமே, ஒரு மனிதனுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய முக்திதான் அவனுக்கு ஒரு நற்கதியை கொடுக்கக்கூடியது என்பார்கள். அந்த நற்கதி பக்தியின் மூலம் மட்டுமே பெற முடியும். அந்த நற்கதியை எந்த பொருள் கொண்டும் நாம் பெற முடியாது. எனவேதான்
நமது பாவங்கள் அகல்வதற்காக, நமது பாவங்கள் அகன்று நாம் புண்ணியத்தை பெறுவதற்காக நாம் இறை தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதோ ஆலயத்தினுள் பக்தர்கள் பரபரப்பாக காணப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மகா தீபமானது மலைக்கு மேலே ஏற்றப்பட உள்ளது. இந்த அற்புதமான அர்த்தநாரீஸ்வரர் இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய பின்னால் அகண்ட தீபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு அது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சமிக்ஞையாக சொல்லப்பட்டு மகாதீபம் ஏற்றப்படும். மகாதீபம் ஏற்றப்படுகிற அந்த தருணத்தை பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ராஜகோபுரத்தையும் திருவண்ணாமலை திருக்காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் முழுக்க அண்ணாமலை, மனம் முழுக்க உண்ணாமலையம்மன். இந்த தெய்வ திருக்காட்சிகள் நம் மனதில் இருந்து நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிவனே போற்றி சக்தியே போற்றி என்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் இந்த நேரத்தில் பக்தர்களுக்கு இருக்க வேண்டும். இதோ பக்தர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கின்ற சிவாச்சாரியர்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அகண்ட தீபம் ஏற்றி மகாதீபம் ஏற்றப்படுகின்ற வேளைக்கு அனைவரும் தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பனி சூழ்ந்த அந்த மலையை தற்போது பார்க்கின்ற வேளையில் இயற்கையின் அற்புதங்கள் எத்தனை எத்தனை என்றெல்லாம் நமக்கு வியக்கத் தோன்றுகிறது. இயற்கை நமக்கு கொடுத்துள்ள பலவிதமான கொடைகளுள் இந்த மலையும் ஒன்று. எத்தனையோ மலைகளை நாம் பார்த்தாலுமே பல மலைகளில் தெய்வங்கள் உறைந்து வருகின்றன. இமயமலையில்தான் கைலாசம் என்று சொல்லப்படுகிற சிவனது குடியிருப்பானது, சிவனது இல்லமானது காணப்படுகிறது. அந்த கைலாசம் சிவனது இருப்பிடம். அதுபோல எண்ணற்ற மலைகள் வணங்கப்படுகின்றன. பழனி மலைக்கு மேலே முருகப்பெருமான் காட்சி தருகிறான். திருமலை திருப்பதிக்கு மேலே கோவிந்தன் காட்சி தருகின்றான். அதுபோல மலைகள் அனைத்துமே இறைவன் உறைகின்ற இடங்களாக வணங்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த திருவண்ணாமலையில் அக்னி மலையில் இறைவனே மலையாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். இந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற அன்பர்கள் அனைவருமே அண்ணாமலையானை எப்படி வழிபடுகிறார்களோ, அண்ணாமலையானை எப்படி துதிக்கிறார்களோ, அதே போலவே இந்த மலையையும் வணங்குவார்கள். இந்த மலைதான் நமக்கு மகேஸ்வரன், இந்த மலைதான் நமக்கு அண்ணாமலை என்று ஆலயத்தினுள் செல்லாமல் கூட இந்த மலையை மட்டுமே தரிசித்து தங்களது அன்றாட அலுவல்களை துவக்குவார்கள். இந்த திருவண்ணாமலை திருத்தலம் உலகத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுள் மிக முக்கியமான திருத்தலம். எத்தனையோ திருத்தலங்கள் காணப்பட்டாலுமே அதில் சில தலங்களுக்கு கூடுதல் சிறப்பு உண்டு. சிதம்பரம் திருத்தலத்தை நாம் தரிசித்தோம். அந்த சிதம்பரம் திருத்தலம் என்பது நடராஜ பெருமான் உரையக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்தைப் போல பல பேறு பெற்ற திருத்தலங்கள் தமிழகத்தில் காணப்படுகின்றன. அந்த திருத்தலங்களை தரிசித்து இறைவனது அருளை பெறுவதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ஒரே பக்தி மார்க்கம். அண்ணாமலையான் உறைந்து வருகிற அந்த மலையை பார்க்கிறோம். அற்புதமான ராஜகோபுரத்தையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ மகான்கள் திருப்பணி செய்த இந்த ஆலயமானது, ராஜகோபுரமானது கம்பீரமாக விளங்குகிற திருக்காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலையானுக்கு அரோகரா இந்த மகாதீபத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த மகாதீப தரிசனம் எனது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த இறைவனது அருள் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த தீபத்தை தரிசிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். மலைக்கு மேலே நிகழ்கிற வண்ண ஜாலங்களை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவண்ணாமலையில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தீபம் ஏற்றப்படுகிற வேளையிலே இப்படி வானங்களை செலுத்தி வண்ண ஜாலங்களை நிகழ்த்துவார்கள். இதோ நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். உமைக்கு இடபாகத்தை கொடுத்த அந்த இறைவன் மண்டபத்தில் எழுந்தருளிய பிறகு, வழிபாடுகள் நடத்திய பிறகு மகாதீபமானது மலைக்கு மேலே ஏற்றப்படும்.
இந்த அர்த்தநாரீஸ்வரர் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான அந்த இறைவன் உமாதேவிக்கு எப்படி தனது உடலில் இடப்பாகத்தை கொடுத்தாரோ, வாழ்க்கையில் இருக்கின்ற கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை எந்த காலத்திலோ இறைவனே நமக்கு உணர்த்தியிருக்கிறார். இறைவன் நிகழ்த்திய லீலைகள், திருவிளையாடல்கள் அனைத்துமே பக்தர்களுக்கு பலவிதமான பாடங்களை கொடுப்பவை. இதோ அந்த இறைவனை தரிசிக்கிறோம். மலைக்கு மேலே தீபம் ஏற்ற வேண்டிய வேளை, அந்த மலைக்கு மேலே ஒரு பிரகாசத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அர்த்தநாரீஸ் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. இந்த அகண்ட தீபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைக்கு மேலே மகாதீபமானது ஏற்றப்பட்டு விட்டது. அந்த மகாதீபத்தை நாம் அனைவரும் இந்த வேளையில் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலையானுக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்கிற அரோகரா நாமத்தை சொல்லி இந்த மகாதீபத்தை தரிசியுங்கள். இந்த ஆலயத்தினுள்ளே மின்விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு தற்போது அற்புதமான இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ அகண்ட தீபத்தின் பிரகாசத்தை பார்த்தோம். இதோ அந்த அர்த்தநாரீஸ்வர பெருமான் திரும்ப சென்று கொண்டிருக்கிறார். அவரை தரிசித்த வேளையானது முடிந்து விட்டது. சொற்ப நிமிடங்கள் மட்டுமே நமக்கு தரிசிக்க கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா, அதுபோல அர்த்தநாரீஸ்வர பெருமான் அங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் தரிசனம் தந்துவிட்டு, பஞ்சமூர்த்திகளுக்கும் தரிசனம் தந்துவிட்டு ஆலயத்தினுள்ளே சென்று விட்டார். மகாதீபம் ஏற்றப்பட்டதை கொண்டாடும் விதமாக திருவண்ணாமலையில் தற்போது வர்ண ஜாலங்கள் நிகழ்ந்து வருகின்றன. வானத்திலே நிகழ்த்துகின்ற வர்ண ஜாலங்களை திருவண்ணாமலை மக்கள் உற்சாகமாக நடத்தி வருகிறார்கள். இதோ பிரகாசமான அந்த மகாதீபத்தை நாம் தரிசிக்கிறோம். தீபஜோதியே நமோ நமக, தீபஸ்வரூபனே நமோ நமக என்று இறைவனை நாம் துதித்து, அந்த தீபத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பிரகாசமானது எனது வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும், இறைவா எனது வாழ்க்கையிலும் அந்த மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். மலைக்கு மேலே அந்த காட்சியை தற்போது நாம் அருகில் இருந்து தரிசிப்பது போல நமக்கு தரிசிக்க கிடைக்கிறது. பர்வதராஜ குலத்தினர் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட மக்களால் மட்டுமே ஏற்றக்கூடிய அந்த மகாதீபமானது பிரகாசமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 11 நாட்கள் இந்த தீபமானது திருவண்ணாமலை மட்டுமல்ல, சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே இந்த மகாதீபத்தை தரிசிக்க முடியும். இந்த மகாதீபத்தை தரிசிக்கின்ற வேளையிலே, இந்த மகாதீபத்தை நாம் கண்ணார கண்டு தரிசிக்கின்ற வேளையிலே, அந்த தீபமானது நமது வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் வைக்கின்ற பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அண்ணாமலையானும், எல்லாம் அல்ல உண்ணாமலை அம்மனும், அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து விதமான நலன்களையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த வேளையில் பிரார்த்தனையாக வைக்கின்றேன். ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக வழங்கிய இந்த நிகழ்வுகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பர்களை அடைந்து அனைவருக்கும் ஆன்மீகத்தின் பலனை, ஆன்மீகத்தின் அற்புதத்தை சொல்லியிருக்கிறது. மகாதீபம் என்றென்றும் பிரகாசமாக விளங்குவது போல அனைவரது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.